வணக்கம் நண்பர்களே, இது ராஜேந்திரன் லெஜெண்ட்ரி எஜுகேஷன். இன்று நாம் காண இருப்பது பழைய சமச்சீர் 6ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தினுடைய 2வது பருவத்தினுடைய வினா விடையைத்தான் நாம் காண இருக்கிறோம். முதல் வினாவானது, தலையா வெப்பம் தலைக்கவும் என்னும் தொடரில் தலை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? இரண்டாவது வினா, 6 என்னும் சொல் உணர்த்தும் பொருளின் சரியானதை கண்டறிக. மொத்தம் 4 ஆப்ஷன்கள் கொடுத்துருக்குறோம். அந்த 4 ஆப்ஷனில் 6 என்ற சொல்லின் உணர்த்தும் பொருளை எழுதணும். அடுத்த வினா, நடுவண் அரசு பெரியார் உருவம் பொறித்த அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு. பழமொழி 400 என்பது எவ்வகை நூல்களில் ஒன்று? மக்கள் அனைவரும் மனித ஜாதி என்னும் ஓரினமாக எண்ண வேண்டும் என்று கூறியவர் யார்? பாரதியார், தேவர், தந்தை பெரியார், அம்பேத்கர். இந்த 4 பேரில் யார் கூறியது? பொறுத்துக ஷேக்ஸ்பியர், பிளேட்டோ, மில்டன், டால்ஸ்டாய், பெட்ரண்ட் ரஷல். ஒருவனோடு நட்பு கொண்டு பிறகு அவனை பிரிந்து அவனை பற்றி பிறரிடம் கோல் மூட்டி பேசாதே என்று கூறியவர் யார்? முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஆண்டு என்ன? அடுத்த வினாவானது, முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? உவேசாவின் இசை ஆசிரியரினுடைய பெயர் என்ன? அதுக்கு அடுத்த வினா, 12வது வினா, சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் கண்ணீரால் காத்தோம் என்று கூறியவர் யார்? 15வது வினா, பிற்காலத்தில் சிறந்த வானம்பாடிகளுக்கு முதல் எழுத்தும் தலை எழுத்துமாக திகழ்ந்தவர். அடுத்த வினா, தவறான இணையை தேர்வு செய்ய வளர்ந்த பிள்ளைகள் திருமண பிற நிகழ்வுகளில் பாடப்படும் பாட்டு, இறந்தோர்களுக்கு பாடப்படும் பாட்டு, சாமிடு கும்பிடும்போது பாடப்படும் பாட்டு. தமிழின் மிகப்பெரிய சொற்களஞ்சியத்தை உருவாக்க பயன்படுவது எவை? சொல்லடைகளா, நாட்டுப்புற பாடலா, விடுகடைகளா, அல்லது இவை 3மா? அடுத்த வினா, மனிதர்களின் சரிபாதியாக உள்ள பெண்களையும் மதித்தல் வேண்டும் என்று கூறியவர் யார்? அடுத்த வினா, தெனாலிராமன் கதையில் தங்க மாம்பழம் பெற்ற துறவிகளின் எண்ணிக்கை. நாடாகு ஒன்றோ, காடாகு ஒன்றோ, அவளாகு ஒன்றோ, மிசையாகு ஒன்றோ என்ற பாடலை பாடியவர் யார்? அடுத்த வினா, மிசை என்னும் சொல்லினுடைய எதிர்ச்சொல் பொருள் என்ன? பொருள் கேட்கல, எதிர்ச்சொல் என்ன? தாராபாரதியின் நூல்களில் இல்லாத ஒன்று எது? 1 தாராபாரதியின் கவிதைகள், 2 புது வசந்தம், 3 புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு. இந்த 4ல எது? கடலில் எதுவாக இருக்க வேண்டும் என்று தாராபாரதி தன்னுடைய கவிதையில் கூறுகிறார். அகரவரிசையில் அமைந்த சொற்களை சரியாக எடுத்து எழுதுதல் 22வது வினாவாக கேட்கப்பட்டுள்ளது. 23வது வினாவானது, பாரதியார் பற்றிய சரியான கூற்றுகள் எவை? மொத்தம் 4 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 4 கூற்றுகளில் பாரதியாரை பற்றிய சரியான கூற்று எவை எவை என்பதை எடுத்து எழுத வேண்டும். அடுத்த வினா, அகரவரிசையில் சரியாக அமைந்த சொற்கள் எவை என்பதை கண்டறிந்து எழுதுதல். அடுத்தபடியாக, சரியானது அல்லாதது எது? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த 4 ஆப்ஷனில் சரியானதாக இல்லாதது எவை என்பதை கூற வேண்டும். 26வது வினா, தமிழ் கவி தமிழர்களின் கவி, மறுமலர்ச்சியின் கவி என்று பாராட்டப்படுபவர் யார்? 27, திருக்குறள் பொருட்பாவில் உள்ள இயல்களில் மாறுபட்ட இயல் எது? 1 ஒலிப்பியல், 2 அரசியல், 3 ஊழியல், 4 அங்கவியல். இந்திய இராணுவத்தின் புதுமை
புதிய தலைமை தளபதியாக பொறுப்பேற்றவர் யார்? இந்த நான்கு பேரில் புதிய தலைமை தளபதியாக பொறுப்பேற்றவர் யார் என்பதை கூற வேண்டும். 29 ஹேண்ட் இன் ஹேண்ட் என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான இராணுவ கூட்டுப்பயிற்சி. வினா எண் 30 உலக அறிவியல் தினம் கொண்டாடப்படும் நாள். தலையா வெப்பம் தலைக்கவும் மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும் என்ற பாடலை பாடியவர். அட்டுனா என்பதை இக்காலத்தில் நாம் எவ்வாறு அழைக்கிறோம் அல்லது கூறுகிறோம்? சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவதை பெருங்கொடுமை என்று கூறியவர் யார்? பனைமரத்திலிருந்து விழுந்து பிழைத்தவனும் உண்டு, வயல்வரப்பில் விழுந்து இறந்தவனும் உண்டு என்று கூறியவர். பாரதிதாசன் நூல்களில் தவறானது எது? பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு. உம்பர் என்பதன் பொருள் என்ன? வினா எழுப்புவதற்கு தேவையான எழுத்துக்களில் மாறுபட்டதை தேர்வு செய்க. 39வது வினா சொல்லிற்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய சொல் எந்த சொல்? தாராபாரதியின் கவிதைகளில் வெளிப்பட்டு காணக்கூடிய கருத்துக்கள் எவை? 41 சோச் ரயில் மிஷின் துவக்கப்பட உள்ள இந்திய நகரங்களில் மாறுபட்டது எவை? மண்ணெண்ணெய்க்கான மானியத்தை நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தும் மாநிலம். தமிழ்பா மஞ்சரி என்ற நூலினை எழுதியவர் யார்? சுருங்கச் சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் யார்? இதுபோன்ற கல்வி தகவலுக்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எமது சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.